அடையாளம் அது ஓட்டில் பதிந்தது.
கடைசியாக சாம்சுங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டு ஜார்ஜ் அல்வரேஸ் என்பவர் தான் என்னை கவனித்து வந்தார். பின்பு 1582 ஆண்டு டிசம்பர் 3 நாள் நான் உயிர் துறந்தேன். சுமார் 2.5 மாதம் கழித்து என் கல்லறையை திறந்த போது என் உடல் அழியாமல் நற்குணம் வீசிக்கொண்டே இருந்தது. பின்னர் என் உடலை செயின்ட் குரூஸ் கப்பல் ஏற்றி கொண்டு மக்காவு நகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. அங்கு ஒரு ஆலயத்தில் வைத்து என் உடலை பரிசோதித்த போது என் உடல் அழியாமல் இருந்தது. பின்னர் மீண்டும் அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்த போது மேலும் 2 மாதம் கழித்து என் உடலை தோண்டி எடுத்த போது என் உடல் அழியாமல் இருந்தது. பின்பு தந்தை பேரோ என் உடலை கோவாவிற்கு எடுத்து செல்ல ஆணையிட்டார். பின்னர் உடலை கோவாவிற்கு கொண்டு சென்றார்கள். 450 வருடங்கள் கழித்தும் இன்று வரை என் உடல் அழியாமல் இருக்கின்றது. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. திருத்தந்தை 5 பவுல் எனக்கு ஆகஸ்ட் 25, 1619 எனக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார். பின்னர் திருத்தந்தை 15 கிரெகோரி 1622 மார்ச் 12 எனக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. இந்தியா, ஆஸ்திரேலியா, லூசியானியா மற்ற பல நாடுகளுக்கும் நான் பாதுகாவலர். நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் நான் தான் பாதுகாவலர். இன்னாசியர் கூறிய ஒரே வார்த்தையால் நான் மனமாறி இயேசு கிறிஸ்துவுக்காய் பணி செய்கிறேன். உங்களையும் இயேசு அழைக்கிறார். நன்றி.